ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த அஞ்சு அருவி மூலமா இந்த ஃபைவ் சென்சஸ் மூலமா நீங்க கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்க பிரெயின்ல ஸ்டோர் ஆயிருக்கும். பிரெயின் கிடையாது, சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல எந்த மாதிரி தாட்ஸ் இருக்கு, எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்கா, பர்செப்ஷன்ஸ் இருக்கு, எந்த மாதிரி புரிதல் வச்சிருக்கோம், ஸோ இதெல்லாம் சேர்த்தாதான் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ டு பி சிம்பிள், நம்ம எந்த மாதிரி பர்சனாலிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளோட பர்சனாலிட்டி எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமோ நம்ம வாழ்க்கை கூட அப்படிதான் இருக்க போதும். ஏன்னா நம்ம மைண்ட்ல என்ன இருக்கோ, எந்த மாதிரி தாட்ஸ் இருக்கோ, எந்த மாதிரி பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பிஹேவ் பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம், கேட்போம், புரிஞ்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மைண்ட்ல எந்த மாதிரி தாட்ஸ் இருக்கு, இட்ஸ் நார்மல் தாட்ஸ் இருக்கா, இல்லை பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கா, இல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி தாட்ஸ் இருக்கு, இல்ல ரொம்ப மிராக்குலஸ் தாட்ஸ். ஸோ நம்மக்குள்ள எந்த அளவுக்கு ஞானம் இருக்குமோ நம்ம வாழ்க்கை கூட அந்த அளவுக்கு தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். நம்மளோட நாலேஜ் எது பேஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சாதனை, நம்ம இதுவரைக்கும் எத்தனை புக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், நம்ம இதுவரைக்கும் எத்தனை மகான்கள் கூட நம்ம பழகிருக்கோம், பேசியிருக்கோம், அவங்க கூட டிராவல் பண்ண, ஸோ அவங்க எத்தனை மாஸ்டர்ஸ் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், குரூப் டிஸ்கஷன்லாம் கலந்துருக்கோம், அவங்க கிட்ட இருந்து எவ்வளோ நாலேஜ் நம்ம கற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளோட தாட்ஸு, நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்ஸ், நம்மளோட பர்செப்ஷன்ஸ் எல்லாம் பேஸ் ஆகிருக்கோம். அது பேஸ் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கு. ஸோ நம்மளுக்கு சில பேர் வந்து, இப்போ நான் முன்னாடியே சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் அதை ரிப்பீட் பண்ணுறேன், ஸோ அப்போதான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் வரும். ஒரு ஃப்ரெண்டு, அவர் மெடிடேஷன் வர்றதுக்கு முன்னாடி அவரோட இன்கம் ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் அவரோட பாஸ்ட் லைஃப் பார்த்துட்டு, ஒரு நாலஞ்சு ஜென்மத்துக்கு முன்னாடி அவரு அந்த ஜென்மத்தில் அவரு ஏமாந்து போனது அது பர்சனலாக ஏற்றுக்கிட்டு, அவர் அந்த மொமெண்ட்ல அவருக்கு இருக்கிற நேரத்தில் அவருக்கு இருக்கிற புரிதல்ல அவர் டிக்ளேர் பண்றாரு, என்ன பண்றாரு, என்னால வியாபாரம் பண்ண முடியாது, எனக்கு வந்து நான் எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அமௌண்ட் என்னால அதுக்கு மீறி என்னால சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய எமோஷனலா ரொம்ப ஃபீல் பண்ண, அந்த சைக்கலாஜிக்கல் பிளாக் இவரு மெடிடேஷன்ல அவரோட பிளாக் கிளியர் ஆகிற வரைக்கும் அப்படியே இது. மெடிடேஷன் மூலமா அவருக்கு நிறைய ஞானம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம், மெடிடேஷன் மூலமா அவங்களோட சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், மென்டல் இஷ்யூஸ், எமோஷனல் இஷ்யூஸ், எமோஷனல் பிளாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அது கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ரிலீவ் ஆயிட்டார். ஸோ அந்த மாதிரி எமோஷனல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளாக்ஸ் நம்மக்குள்ள எவ்வளோ இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் ஆகிட்டோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் ஆகிட்டோம். மெடிடேஷன் பண்ண என்ன ஆகிடும்னா, நம்மக்குள்ள மென்டல் சேஞ்சஸ் நடக்கும், எமோஷனல் சேஞ்சஸ் நடக்கும், ஸ்பிரிச்சுவல் சேஞ்சஸ் நடக்கும். இந்த மூணு இடத்துல எந்த அளவுக்கு சீரியஸா நீங்க சாதனை பண்ணி சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்குமோ அந்த அளவுக்கு சீரியஸா அது வந்து பிசிக்கல் லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகும். அவரு நிறைய சாதனை பண்ணதுனால அவங்களோட போன ஜென்மத்துல என்ன எந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் பிளாக்ஸ் அவங்களுக்குள்ள இருந்ததோ, எமோஷனல் மென்டல் பிளாக்ஸ் இருந்ததோ, அதெல்லாம் பார்த்துட்டு அதை ரிலீஸ் பண்ணதுனால சில பேர் தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணுவாங்க, சில பேர் தெரியாம ரிலீஸ் பண்ணுவாங்க. மெடிடேஷன் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அந்த பிளாக்ஸ் இருந்து அவர் ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வர வேண்டிய ஃப்ளோ தெரியாம ஏதாவது நீங்க மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஜென்ரலாவே நம்மளுக்கு வந்து சில பவர்ஸ் வரும். அந்த பவர்ஸ்னால நம்ம பாக்குற விதம் மாறி, நம்ம புரிஞ்சுக்கிற விதம் மாறி போயிடும். அந்த பவர்னால என்ன ஆயிடும்னா, நம்மளுக்கு நம்பர் ஆஃப் தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா குறையும். எதுக்குன்னா, எது தேவை எது தேவையில்லைன்ற அறிவி, அந்த மெச்சூரிட்டி நம்மளுக்கு வந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா காமன் சென்ஸ் ஆட்டது இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது எது இந்த மொமெண்ட்ல இந்த வாழ்க்கையில எது இம்பார்ட்டன்ட், அது மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களோட அதிகமா எனர்ஜி அங்க போய் ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்ட். ஸோ நம்மளோட எதிர்காலம் எது பேஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட
தாட்ஸ் மேல. ஆனா அந்த தாட்ஸ் ரிஃபைன் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கிட்ட தான் இருக்கு. அது எப்படி ரிஃபைன் பண்ணணும் கேள்வி கேட்டீங்கன்னா த்ரூ மெடிடேஷன். ஃபோர் டைப்ஸ் ஆஃப் தாட், அதுல ரெண்டு கிளாசிபிகேஷன் இருக்கும். ஒன்னு வந்து பாசிட்டிவ் தாட்ஸ், ரெண்டாவது வந்து நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ், இன்னும் மோசமான நெகட்டிவ் தாட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா டிசாஸ்டர்ஸ் தாட்ஸ். பாசிட்டிவ் தாட்ஸ் ரொம்ப மோசம், ரொம்ப பாசிட்டிவ் தாட்ஸ் பாத்தீங்கன்னா மிராக்குலஸ் தாட்ஸ். டிசாஸ்டர்ஸ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ், மிராக்குலஸ் தாட்ஸ். ஸோ இந்த நாலு விதமா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இன்டென்சிட்டி பேஸ் பண்ணிதான், நெகட்டிவ்ல ரெண்டு விதம் இருக்கும், பாசிட்டிவ்ல ரெண்டு விதம் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ்ன்றது மிராக்குலஸ், எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ்ன்றது டிசாஸ்டர்ஸ் தாட்ஸ். ஸோ அந்த தாட்ஸ் அது நெகட்டிவா இல்ல பாசிட்டிவா, அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஆத்ம ஜ்ஞானம். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும்னா கூட உங்ககிட்ட நாலெட்ஜ் இருக்கணும். நீங்க வாழ்க்கையில ஒன்னு சாதிக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருக்கணும். அந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணும்போது கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வரும். மாசத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு நினைச்சார், அவங்க பிசினஸ் பண்ணும்போது மாசத்துக்கு 1 lakh வந்தா போதும். அது வந்து ஓகே, பாசிட்டிவ் தாட். ஆனா அதே ஃப்ரெண்டு மெடிடேஷன் பண்ண 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 அவர் என்ன நினைச்சார், மாசத்துக்கு 20 lakh வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சார். இட்ஸ் அ மிராக்குலஸ் தாட். அப்போ அந்த மிராக்குலஸ் தாட் பண்ணும்போது எனக்கு மாசத்துக்கு ஒரு 20 lakh வேணும்னு நீங்க நினைக்கும் போது யூனிவர்ஸ் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கும். 20 lakh ரூபாய் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க பிடிக்கணும், பிடிச்சிக்கணும், அதை ரெகக்னைஸ் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும், அட்மையர் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா டோர் ஓப்பன் ஆயிடும். ஸோ டு பி சிம்பிள், உங்களுக்கு எது ஒரு விஷயம் வேணும்னா நீங்க மனசுல நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு சம்பந்தப்பட்ட டோர் ஓப்பன். ஆனா அது எந்த மாதிரி டோர், பாசிட்டிவ் டோரா இல்ல மிராக்குலஸ் டோரான்றது அது உங்க சாய்ஸ் தான், உங்ககிட்ட தான். ஸோ பாசிட்டிவா மிராக்குலஸான்றது கொஞ்சம் டீப்பா போகும்போது அது எது பேஸ் பண்ணிருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களோட நாலேஜ் பேஸ் பண்ணிதான், உங்களோட பேஷன் பேஸ் பண்ணிதான் இருக்கும். சில பேர் வந்து மாசத்துக்கு 1 lakh இருந்தா போதும்னு நினைச்சிடுவாங்க, சில பேர் வந்து மாசத்துக்கு 20 lakh இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. நீங்க நினைச்சா என்ன வேணாலும் நீங்க சாதிக்க முடியும்.